சேலத்தில் பள்ளி மாணவிகள் இருவர் 4 மாடி கட்டிடத்திலிருந்து குதித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். தாய் இழந்த தோழிக்கு பாசம் காட்ட நினைத்ததால் நடந்த விபரீதம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சேலம் அரிசிபாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கவிஸ்ரீ ஜெயராணி இருவரும் 8ஆம் வகுப்பு படித்து வந்தனர். வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு சென்றவர்கள் மாலை பள்ளி முடிந்ததும் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து கவிஸ்ரீயின் தந்தை சக்திவேல், ஜெயராணியின் தந்தை ஜெயராஜ் ஆகிய இருவரும் சேலம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சேலம் சரவணபவன் ஹோட்டலை ஒட்டியுள்ள பயன்பாட்டில் இல்லாத அப்சரா விடுதியின் 4வது மாடி மீது ஏறி இருவரும் சாமி கும்பிட்டுவிட்டு கைகளை கோர்த்தவாறு மேலே இருந்து குதித்துள்ளனர். இதில் ஜெயராணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கவிஸ்ரீ உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது மகளோடு பேசக்கூடாது என ஏற்கனவே கவிஸ்ரீயை கண்டித்ததாகவும், ஆனால் இருவரின் நட்பால் தமது மகள் உயிரை விட்டுள்ளதாக ஜெயராணியின் தாய் கண்ணீர் மல்க கூறினார். இந்நிலையில் தற்கொலை முயற்சிக்கு முன்னர் மாணவிகள் இருவரையும் சிவக்குமார் என்பவர் பார்த்துள்ளார். அப்போது மாணவிகள் காணாமல் போனது தொடர்பாக தொலைக்காட்சிகளில் வெளியான செய்தியின் அடிப்படையில் அவர்களிடம் அது நீங்களா என கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு அந்த மாணவிகள் மறுத்து பெற்றோரை பார்க்கச் செல்வதாக கூறிச் சென்றுள்ளனர். ஆனால் சிறிது நேரத்தில் அவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறுகிறார் சிவக்குமார். ரெண்டு பேர் காணான்னு வந்திருக்கு, நீங்களா கண்டுன்னு கேட்டேன். இல்லை, அப்பா அம்மா வந்து பூ வாங்கியிருக்காங்கன்னா தூக்க முடியாமல் இருக்காங்கன்னா நாங்கள் தூக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சுங்க, அவ்வளோதான். மாணவிகள் இருவர் மாடியிலிருந்து குதித்த தகவலறிந்த அப்பகுதியில் பழக்கடை நடத்தும் முனியன் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்த கவிஸ்ரீயை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பழம் அடிக்கிட்டு வெளியில் ரோட்டில் முன்னாடி அந்த பில்டிங் கார்பரேஷன் பில்டிங்கில் வந்து வேலை செஞ்சுட்டாங்க. ஒரு 6 பேர், அந்த பசங்க ஒரு 5 பேர் உடையிருந்தாங்க. என்னப்பா உடையாருன்னு கேட்டால், ஆனால் இது மாதிரி மேலே பில்டிங்லேருந்து 2 பிள்ளைங்க சாமி கும்பிட்டு கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானே பின்னாடி பின்பக்கம் இதுங்க, நான் முன்னாடி அடிக்கிறது, அப்புறம் பின்னாடி ஓடி போய் பார்த்தா 2 பிள்ளைங்க அப்படியே கீழே கம்பிந்து ஒரு பிள்ளை கிடந்தது. அப்புறம் 108 ஃபோன் பண்ணி வர சொல்லி பண்ணிட்டோம். மாணவிகளின் தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து மாவட்ட கல்வி அதிகாரி ஞானகௌரி விசாரணை நடத்தி வருகிறார். விசாரணைக்கு இடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கவிஸ்ரீயை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை நடத்திய விசாரணையில் இரு மாணவிகளும் மிகுந்த நட்புடன் இருந்துள்ளதாகவும், அதில் கவிஸ்ரீயின் தாய் உயிரிழந்த நிலையில் இருவரும் பாசத்துடன் பழகி வந்தது தெரிய வந்துள்ளதாக கூறினார். விசாரணை பண்ண அளவில் இந்த 2 குழந்தைங்களும் நட்பு. அது ஒரு குழந்தை வந்து தாய் இல்லாத குழந்தையாக இருந்திருக்கு, அதனால இந்த குழந்தை அந்த குழந்தையோட நல்ல நட்போட இருந்திருக்கு. அது நாங்கள் இன்னும் பார்க்கல. யாரும் திட்டலைங்க, ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்க, நல்லா படிக்கிறீங்க. ஒரு குழந்தை அதில் நல்ல ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட இருக்கு, நல்ல குழந்தைகளாக இருக்கீங்க, படிங்க, பெற்றோர்கள் அப்போ தான் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தாயை இழந்த சக தோழிக்கு தாய்ப்பாசத்தை காட்ட நினைத்து அவளை பிரிய முடியாத நிலையில் தற்கொலைக்கு கை கொடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.